to curry. Hi guys, welcome to Well Food Tube. I'm Sambathan. Sivakannan, Madurai style la innikku mutton chukka panna porom. Oru kilo mutton vachi veetlaye eppadi easy ah mutton chukka pandradhanu paarenga. மதுரை சாப்பாடு அப்படின்னா நிறைய விதமான ஃபேமஸ் இருக்கு. கறி தோசை, ஐரமீன் குழம்பு, மட்டன் சுக்கா, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதுல ஒரு ரெசிபி தான் இந்த மட்டன் சுக்கா. தொடர்ந்து பாருங்க. இந்த ஒரு கிலோ ஆட்டுக்கறி எப்படி வாங்கியிருக்கோம்னா, எலும்பு இல்லாம ஒரு கிலோ நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். கறி மட்டும் ஒரு கிலோ இருக்கு. எந்தெந்த அளவு அப்படின்றத தெளிவா பாத்துக்கங்க. 100 ml நல்லெண்ணெய், 400 g சின்ன வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் நம்மளுக்கு அரை வேக்காடு வெந்து வந்துருச்சு பாருங்க. கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க வெங்காயம். இப்போ இதுலேருந்து பாதி வெங்காயத்தை நம்ம வெளில எடுக்கணும். வெங்காயத்தை வெளில எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம போன்லெஸ் மட்டனை சேர்க்கணும். சம்பத் கான் மட்டனை போடுங்க. இஞ்சி பூண்டு விழுது சமமான அளவு எடுத்து நம்ம அரைச்சிக்கணும். இதில் 3 ஸ்பூன் நம்ம சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். அப்படியே நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா நம்ம கிண்டியாச்சு. தண்ணியை நம்ம ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமே நம்ம கிண்டிகிட்டு இருக்கணும். இந்த டைம் நம்ம தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். விசிலை கழட்டிட்டு தலையில் நம்ம மூடி வைக்கணும். 5 நிமிஷம் இப்படியே நம்மளுக்கு மூடி இருக்கணும். மட்டன் நல்லா இஞ்சி பூண்டு இந்த மஞ்சள் தூளோடு நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்ல ஒரு மணம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே நம்ம திறந்துட்டு, இது எல்லாமே மட்டன்லேருந்து வெளில வர தண்ணி தான். இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி வெளியில் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம மறுபடியும் மட்டன் வேக வைக்கலான்னு அர்த்தம். அப்போ தான் இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றணும். சம்பதுக்கா தண்ணி ஊற்றுங்க. எவ்வளோ தண்ணின்னு சொல்லிடுங்க. தண்ணி நிறையா ஊற்றாம மட்டன் மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். போதும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு மதுரை மட்டன் சுக்கா அப்படின்னாவே அதோட மசாலா தான் ரொம்ப முக்கியம். இந்த மட்டனை அப்படியே பக்கத்து அடுப்பு மாற்றிட்டு நம்ம மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 5 வரமிளகாய், 8 பீஸ் ஏலக்காய், 2 பட்டை எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக உடைச்சிருக்கேன். 6 பீஸ் கிராம்பு, 1 பிரியாணியில் அடி கனமான சட்டியில் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும். இதை வறுக்க வறுக்க இதுலேருந்து ஒரு மணம் வரும். அந்த மணம் வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும். என்னங்க வேடிக்கை பக்கம் கிண்டிக்கிட்டு இருங்க. நான் கிண்ண கருகி இருக்கணே, பக்கத்தில் இருந்து சொல்லுங்கள். ஆ, கிண்டிக்கிட்டே இருங்க சொல்கிறேன். கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும். இதையும் அப்படியே சேர்த்துக்கணும். அந்த கருவேப்பிலை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை நம்மளுக்கு ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மசாலா ரெடி. சம்பதுக்கான் நீட்டாக அரைச்சி எடுத்துட்டு வாங்க. இதோ பவுடர் ஆக்கிறேன். குக்கர் 4 விசில் விட்டுட்டு 10 நிமிஷமும் நம்ம அப்படியே விட்டுட்டோம். நம்ம குக்கர் விசில் விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குக்கரை திறந்துட்டு உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் மட்டன் வேகாது. கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு தம்மில் இருக்கணும். ஓப்பன் பண்ணிட்டோம். மட்டனோட வாசனையே தெரியுதாங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததை நம்ம கடாய் ஏற்றி நம்ம மட்டன் சுக்கா தாளிச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை இதில் போடணும். இது கூடவே லைட்டாக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். மட்டன் சுக்கா நம்ம கண்ணாடி பதமாக எதுக்கு எடுத்து வச்சோம் அப்படின்னா, இந்த மட்டனும் இந்த வெங்காயமும் சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதனால தான் இது ரெண்டுமே ஒன்று போல் இருக்கணும். சம்பகான் இந்த டைம் தான் நம்ம வேக வச்சு மட்டனை ஊற்றணும். உள்ள ஊற்றிக்கலாங்களா? சூப்பர். இந்த தண்ணியை நம்ம அப்படியே வற்ற விடணும். வற்ற விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். மொத்தமாக மட்டன் சுக்காவுக்கு நான் மசாலா எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 1/2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மசாலா நான் போட்டிருக்கேன். அப்படியே நல்லா நம்ம கிண்டி விடுவோம். மசாலா போட்டோன்னு பார்த்தீங்களா, இந்த கிரேவியோட கலரே மாறிடுச்சு சம்பதுக்கான். ஆமாம், ப்ரௌன் கலர் வந்த மாதிரி. ப்ரௌன் கலர் வந்த மாதிரி. இது என்ன ஒன்றா சம்பந்தி, வேக 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 இந்த ப்ரௌன் கலர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் மட்டன் டேஸ்ட்டாக இருக்கும். ஆ, சுக்கா அப்படின்றது நம்மளுக்கு இதில் தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா டீப் ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் வந்து சுக்கா நல்லாயிருக்கும்.
இது கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இதில் உப்பு மட்டும் இந்த டைம் தான் நம்ம செக் பண்ணணும். கம்பகான் உப்பு கட்டாகான்னு பாருங்கள். கொடுங்க. கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. உப்பு போட தேவையில்லை, போட தேவையில்லை, போட்டாச்சாயிடும். இந்த 10 நிமிஷம் அப்படியே பொறுமையாக நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த மசாலா இருக்கிற பச்சை வாடையும் போகும், மட்டனுக்குள்ளேயும் நம்ம இப்போ போட்டிருக்க மசாலா நல்லா இறங்கி வெந்து வரும். எந்த அளவுக்கு மட்டன் சுக்கா வந்து நம்ம நல்லா டீப் ஃப்ரை வரமோ அந்தளவுக்கு அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் நீங்கள் ஜாஸ்தி போன்லெஸ் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த அன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல போன்லெஸ்ஸாக கிடைக்கும். இன்னொரு குறிப்பான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 கிலோலேருந்து 12 கிலோ இருக்கணும் அந்த ஆட்டோட எடை. அந்த ஆட்டிலேருந்து கறி எடுத்திங்கன்னா மட்டன் சுக்காவுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன ஆடாக எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு டேஸ்ட் வராதுங்க, தெரிஞ்சுக்கோங்க. மட்டன் நல்லா நம்மளுக்கு தண்ணி ட்ரை ஆகிடுச்சு, மல்லி இலை தூவி லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். சூப்பரான மதுரை மட்டன் சுக்கா நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கிலோ நம்ம மட்டன் எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு 6 பேர்லேருந்து 7 பேர் திருப்தியாக சாப்பிட்லாம். சம்பல்கான் மாதிரி ஆளாஞ்சுன்னா ஒரு 4 பேர் தான் சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். ஏன் சம்பல்கான்? ஏன்னா ஒருத்தனுக்கே இது பத்தாது. மதுரை மட்டன் சுக்கா எதோட காம்பினேஷன் எதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை சாப்பாடுக்கு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெள்ளை சாப்பாடோட மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்ற சுகமே தனி. அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஐரமீன் குழம்புலாம் இருந்துச்சுன்னு வைங்க, டாப்பாக இருக்கும். சம்பவக்கான் சாப்பிடுவோமா? இங்கே நமக்கு ஐரமீன்லாம் கிடைக்காது, ஒன்லி சுக்கா தான். அப்படியா? சாப்பிடுவாங்க. மட்டன் ரெசிபி வேறு ஏதாச்சும் ஒரு ரெசிபி பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம தக்காளி சேர்ப்போம். இதில் வந்து தக்காளின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் தக்காளி இல்லாமல் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். நல்லா வந்திருக்கு மட்டன். மதுரை மட்டன் சுக்கா இது பார்த்தீங்கன்னா போன்லெஸ்ஸும் பண்ணலாம், போன்லையும் பண்ணலாம். ஆனால் போன்லெஸ்ஸில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம சாப்பாடோடு நல்லா பெரட்டி அப்படியே வாயோட ஃபுல்லாக அடிக்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இந்த மசாலா தான் இதோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம மசாலா கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். அதில் வந்து இதோட மசாலா இருக்கும். மதுரை மட்டன் சுக்கான்னு மசாலாவை தனியாக வச்சுருப்போம். அந்த மசாலா வாங்கி கூட நீங்கள் சமைச்சு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. பாய்.